பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத். நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா? கால் 7667500500. நேற்று இப்போ நம்ம மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சி சில பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்கிறாரு. ஹைவேஸ் துறையை சார்ந்த சில பகுதிகளில் வந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ நேற்று நடந்த சம்பவத்தை குறித்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அந்த பணிகள் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா பொதுப்பணித்துறையினால் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த துறையிடம் எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகிறதோ ப்ராப்பர் பேரிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். சென்னை மாநகராட்சி சார்பாக பணிகள் நடைபெறக்கூடிய பகுதிகளோ ப்ராப்பராக பேரிகேட் வந்து பண்ணுமாறு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறோம். உறுப்பினர் நான் விளக்கம் சொல்லும்போது கவனிக்கவில்லை என்று கருதுகிறேன். நம்முடைய வெதர்மேன் அவர்களுடைய அறிக்கையை பொறுத்து இப்பொழுது நாங்கள் துவக்கி இருக்கின்ற பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று தெளிவாக கூறியிருக்கின்றேன். ஆகவே இப்பொழுதெல்லாம் முன்பு போல் அல்லாமல் மழை வருவதை முன்கூட்டியே அறிகின்ற அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. ஆகவே அதை பொறுத்து இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படும். பொதுவாக சென்னை மாநகராட்சியில் ஒட்டுமொத்தமாக 72 இடங்களில் மிஸ்ஸிங் லிங்க் உள்ள பகுதிகளில் இது போன்ற மழைநீர் வடிகால் அமைக்கின்ற பணி நடக்கின்றது. அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். நேற்று நடந்த சம்பவம் வருத்தத்துக்குரிய சம்பவம் என்றாலும் தொடர்ந்து இதுபோல் எந்த சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் இதில் அதிக கவனம் செலுத்தி அந்த பணி நடக்கின்ற பகுதிக்கு சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றோம். முழுமையாக அந்த பணிகள் முழுமையடையும் என்று நம்புகிறோம். இதற்கு மேல் இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்காமல் பார்த்து கொள்வதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும். இல்லை, மறு உத்தரவு வரவரையில் தடை செய்யப்படும் என்பது எப்போதும் பிறப்பிக்கின்ற உத்தரவு. அதில் அத்தியாவசிய பணிகள் என்று வருகின்ற பொழுது அந்த பணிகளுக்கு அனுமதி பெற்ற பிறகு பணிகள் தொடரலாம் என்றும் அதில் இருக்கின்றது.